அதே மாதிரி ஒரு இறந்த பாடியை எப்படி மீட்கணுங்கிறதுக்கு ஒரு கைட்லைன் இருக்குது. அந்த கைட்லைன் படி தான், அதை பின்பற்றி தான், அதே மாதிரி அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது கூட அந்த டிஸ்மெம்பர்ட் பாடி ஒரு டீகம்போஸ் ஆகும்போது உள்ள பிரச்சனைகளில் அதை எப்படி டீல் பண்ணுவாங்கிறது வந்து அந்த மருத்துவர்களுக்கும் தெரியும். அதோட டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் எடுக்கணும் போன்றவை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, களத்தில் இன்னைக்கு சுஜித் துரதர்ஷமாக இறந்து விட்டார். நம்ம வந்து நிஜமாகவே அங்கே 600க்கு மேற்பட்ட பல தரப்பட்ட என்டிஎம்ஏ எஸ்டிஎம்ஏ சாரி என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப் போலீஸ்காரங்க ஃபயர் சர்வீஸ் வாலண்டியர்ஸ் ரெவென்யூ எல்லாரும் பணியாற்றும் பொழுது நம்ம அவங்களும் உங்களோட அதிகமாக ஸ்பாட்டில் எவ்வளோ வேதனையில் அங்கே வேலை பார்த்துருக்காங்க. ஸோ இதை ரொம்ப நம்ம அனலைஸ் பண்ணி அந்த பெற்றோர்கள் பாருங்கள், அவங்க வீட்டில் இருக்கிற கிணறுல அந்த போர்வெல்ல விழுந்து அவங்க பெற்றோருக்கும் நம்ம வந்து சைக்கோ சோஷியல் ஆங்கிளில் தொடர்ந்து சப்போர்ட் வலியுறுத்திருக்கோம். என்னோட இஷ்யூ எப்படி அந்த அம்மா ஒரு வேண்டுகோள் நானே பார்த்தேன், தெளிவான அறிக்கை மனு முதலமைச்சர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இருக்கிற ஓப்பன் போர்வெல்ஸை முழுமையாக மூடணும், தட் ஷுட் பி அவர் ஃபோக்கஸ் ஏரியா. களப்பணியாளர்களை செகண்ட் கெஸ் பண்ணக்கூடாதுங்க. ஒவ்வொரு நொடியும் எப்படியாவது அந்த குழந்தையை மீட்க வேண்டும். அந்த நொடி தாண்டி எப்படி அந்த ஒரு இறப்பு கன்ஃபார்ம் ஆனி அந்த ஸ்மெல் வந்த பிறகுதான் அதோட ரிட்ரீவலில் போனோம். அது ஒரு நொடி கூட அங்கே இருக்கிற களப்பணியாளர்கள் அவங்களோட மனநிலை பாருங்கள், இவ்வளோ கடுமையாக வச்சு கூட கிரிட்டிசிசம்ங்கிறது இது வந்து அந்த சுஜித் இறந்த வேதனை எல்லாருக்கும் இருக்குது. ஸோ என்னோட ரிக்வஸ்ட், இன்றைக்கி நம்ம எல்லாமே கைட்லைன் மக்களுக்கு வந்து மாவட்ட அளவில் டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி இருக்குது, ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் அத்தாரிட்டி இருக்குது. ஸ்டேட் அத்தாரிட்டி நாங்கள் இன்றைக்கி கூட நான் ஒரு பத்திரிகையில் பார்த்தேன், ஸ்டேட்லேருந்து 2 நாள் பிறகு போனாங்க. இங்கே வந்து அந்த முக்கொம்பளையோ பெரிய பெரிய ட்ரெய்லர்ஸை கொண்டு வந்து அந்த காவல்துறை அதிகாரிகள் இவங்களை கோஆர்டினேட் பண்ணி அங்கே கொண்டு போகிறதுக்கான ட்ராவல் எல்லாம் கிளியர் பண்ணி, நீங்கள்லாம் கூட இங்கே பேட்டிய அன்னைக்கு 26ஆம் தேதி பார்த்தீங்க, அந்த கோஆர்டினேஷன் எஃபர்ட்ஸ் எடுத்த பிறகு அந்த மாதிரி களத்தில் இருக்கிற பீப்புள் வாலண்டியர்ஸோட எந்த கருத்தையும் நாங்கள் வந்து அப்புறப்படுத்துறது, ஒரு டெக்னிக்கல் டீம் கான்ஸ்டியூட் பண்ணுறது, அதே மாதிரி நம்ம 3 பேர் ரவிக்குமார் ஆகட்டும் ராஜசேகரன் ஆகட்டும் அவங்கள பயன்படுத்தி அந்த ஒவ்வொரு நேரத்தையும் கோஆர்டினேட் பண்ணுறது, அப்படியே டீம் என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப் கமாண்டோஸ் ஃபயர் சர்வீஸ் டிஜிபி அங்கே ஒரே இருந்து எல்லாருமே உடனுக்குடன் ப்ரொஃபஷ்னலி பண்ணினோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நெகட்டிவ் ரிசல்ட். இனிமே நம்ம எல்லாரையும் இந்த மாதிரி சம்பவம் இந்த மாதிரி விபத்து நடக்கக்கூடாது, தனியார் இடத்தமாக இருக்கட்டும் இல்லையா ஒரு நிறுவனத்தின் இடத்தமா அந்த டைரக்ஷன் கொடுத்துருக்கோம். என்னோட ரிக்வஸ்ட் இன்றைக்கி வந்து அதை நாங்கள் பேரலாக பண்ணும் நிலையில் இந்த கோமரின் ஏரியாவில் இருக்கக்கூடிய தாழ்வான நிலை மழை பகுதி அதையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடக்கூடாது. அந்த ஆங்கிளையும் நீங்கள் தயவுசெய்து கேரி அவுட் பண்ணிக்கோங்க. போஸ்ட் ஈவெண்ட் அனாலிசிஸுங்கிற செப்பரேட்டாக நடைபெறுங்க. அது வந்து படிப்படியாக அந்த போஸ்ட் ஈவெண்ட் அனாலிசிஸில் ஃபர்தர் எந்த ஒரு இதுலேயும் லெசன்ஸ் லேர்ன் இருக்கும், அது நாங்கள் செப்பரேட்டாக பண்ணி ஒளிமற்ற ரீதியில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். தயவு செய்துங்க, அதுக்கு ஒரு கைட்லைன் இருக்குங்க. இறந்த நீங்கள் வந்து ஏற்கனவே நான் கும்பகோணம் தீ விபத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த எழுத்து இந்த சடலத்தை டைரெக்டாக இன்டர்நேஷ்னலி நீங்கள் எல்லாருக்கும் காட்டும்பொழுது அதுக்கான கிரிட்டிசிசம் எல்லாரும் ஃபேஸ் பண்ணோம் அந்த ஈவெண்ட்டை. அதுக்கப்புறம் தான் மத்திய அரசு மேனேஜ்மெண்ட் ஆஃப் டெட்னு ஒரு கைட்லைன் வந்திருக்கு. போரில் இருக்கக்கூடிய வீரராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அதுக்குன்னு ஒரு இறந்த சடலம் டிஸ்மெம்பர்டாக இருக்கும்போது அதுக்குன்னு சில உரிய மரியாதை இருக்குது, அனைத்து பார்ட் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிற அனாலிசிஸ் பண்ணாமல் அதற்குன்னு ஒரு உரிய மரியாதையோட அந்த ரிலிஜியஸ் கைட்லைன்ஸோட தான் நாங்கள் பண்ணோம். அதுக்கு மேலே நம்ம இன்னும் ஒளிவுமான ரீதியில் இந்த பார்ட் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா கோர்ட் எங்களை வந்து இந்த கைட்லைன்ஸ் வச்சு சேலஞ்ச் பண்ணுவாங்க. இல்லைங்க, பேரண்ட்ஸ் ஒவ்வொரு நொடியிலையும் அவங்களுக்கான ப்ரீஃபிங் என்ன கண்டிஷனில் அந்த பாடி இருக்குங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த டீட்டெயில்ஸ் ஃபர்தர் போனால் இட் வில் பி அகெயின்ஸ் தி கைட்லைன்ஸ் தான் நான் சொல்கிறேன். இல்லைங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரில் சிஸ்டன்ட் லிமிடேஷன்ஸ் இருக்குது. மறுபடியும் நம்ம வந்து டைவர்ஷனில் இன்றைக்கி போகிறோம். பட் ஆனாலும் நான் இங்கே சொல்லணும்னா அந்த என்டிஆர்எஃப் கமாண்டோவாக இருக்கணும், எஸ்டிஆர்எஃப் லெவல் 1 டிஸ்ட்ரிக்ட் லெவல் ரெஸ்பான்ஸ், லெவல் 2ங்கிறது ஸ்டேட் லெவல் ரெஸ்பான்ஸ், லெவல் 3ங்கிறது நேஷனல் லெவல் ரெஸ்பான்ஸ். அந்த கைட்லைனில் போர்வெல்ங்கிறது ஒரு ஆக்சிடெண்ட்,
இடர்பேரிடர்ங்கிறது இந்த சுனாமி அந்த மாதிரி வெள்ளம். இந்த ஆக்சிடென்ட்ல ஒரு இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது ரெண்டு முறைகள் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு முறையும் ஃபாலோ பண்ணும். இதில் ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. இப்போ ரோபாட்டிக் ஆர்ம் 5.5 inches இருக்கு, 4.5 inches ஆகலைங்கிறது அவங்களே அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள லெசன்ஸ்லாம் செப்பரேட்டாக போஸ்ட் ஆப்ரேட்டிவ் அனாலிசிஸ்க்கு அப்புறம் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பற்றி செப்பரேட்டாக பண்ண முடியும். ஏற்கனவே நம்ம முதலமைச்சர் தெளிவாக சொன்ன மாதிரி இங்கே இந்தியா அளவில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான உயர்தர எக்யூப்மெண்ட்ஸ் நாங்கள் வந்து அனைத்து எக்ஸ்பர்ட்ஸ்லையும் சுரங்கம் போடக்கூடிய என்எல்சி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாத்தையும் அனைத்து வகையான பல்கள் தட் இஸ் டங்ஸ்டன் கார்பைட் பல் அதையும் எழுது வெரி ஓல்டு ஹார்ட் ராக் ஃபார்மேஷன் அதை ஜியாலஜிஸ்ட்டு கூடையே என்ஐடி ஜியாலஜிஸ்ட்டு உடனே கூடையே இருந்து தான் இந்த ஆப்ரேஷன் செய்யப்பட்டது. உடனுக்குடன் நம்ம வந்து இந்த ரன்னிங் காமெண்ட்ரி மாதிரி கொடுக்க முடியாததுனால சில பேர் யூகத்தில் சொல்லிட்டு இருக்காங்க ரெஸ்கியூ இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரிட்ரீவல். ரிட்ரீவல் ஓட மைக்ரோவாக நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறது இஸ் அகேன்ஸ்ட் த எத்திக்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் திஸ் திங். அது இன்னும் மக்களோட இந்த இதுக்கே இவ்வளோ இஷ்யூஸ் வருது. டெஃபினட்டாக நம்ம இந்த சுஜித்து மாதிரி இறப்புகள் இருக்கக்கூடாதுங்கிறதுனால இன்னமும் நிறைய போர்வெல்ஸ் இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கலாம்ங்கிறதுனால அதில் ஸ்டெப் வந்து இப்போ ஃபயர் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒத்திகை பார்த்துக்கிறாங்க இதுதான் ஃபயர் நடக்கும் செய்வாங்க அப்படின்னு ஒரு ஒத்திகை எப்பயுமே ப்ராக்டிஸில் இருக்காங்க. போர்வெல் பொறுத்தவரை நீங்கள் அங்கே போயிட்டு இப்போ இந்தியாவில் அடுத்த நாளில் வந்தாங்க அப்படின்றது காரணம் என்ன அந்த மண் கண்டிஷன் அங்கே இருக்கக்கூடிய சூழல் இதெல்லாத்தையும் அனலைசிஸ் பண்ணி ஒரு டீம் இருந்தாங்க. டீம் இல்லைங்கிறதே தவறான கருத்து. என்னோட ஹம்பிள் சப்மிஷன் இல்லைன்னா இந்த டெக்னிக்கல் டீம் இருந்தாங்க லெவல் ஒன் போத் SDRF போலீஸோட SOP ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் தான் இருந்தது. நம்ம இங்கே 24/7 நம்ம தொலைக்காட்சியில் காட்டும் பொழுது அந்த சைஸ் ஆஃப் த இது வந்து 4.5 inches பதிலாக கொஞ்சம் பெருசாக மக்களுக்கு தெரிஞ்சது. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கிளைமிங் லக்னோவில் இருக்காங்க. ஒருத்தர் சண்டிகர்லேருந்தே வரேன்னு சொன்னாங்க, அவங்களையும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வந்தோம். இதெல்லாம் நாங்கள் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் அனாலிசிஸ் உங்களுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுத்தோம்னு சொல்லுவோம். பட் நாங்கள் உங்களுக்கு ஒரு இதை சொல்கிறோங்க, மனிதனால் இருக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் அந்த ஸ்பாட்டில் எடுக்கப்பட்டது. அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து தான் இருந்தாங்க. மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி என்ன எஃபர்ட்ஸ் அந்த ஸ்லிப்பேஜஸ் இது எல்லாமே செப்பரேட் போஸ்ட் ஆப்ரேட்டர் நெல்ஸ் செப்பரேட்டாக எடுக்கப்படும். என்னோட மீண்டும் ஒரு வேண்டுகோள், இந்த நேரத்தில் நம்ம ஒரு அடுத்த இந்த இதுக்கு ரியல் சொல்யூஷன் எல்லா போர்வெல்லும் மூடப்பட வேண்டும். இந்த அன்யூஸ் போர்வெல் இல்லையா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் செக்ஷனை கண்காணிப்பு செய்ய வேண்டும். அதற்கான உத்தரவு இருந்த போதிலும் எங்கேயாவது ஸ்லிப் ஆச்சுன்னா அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் மாண்பு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு. இதை கண்காணிக்கிறதுக்கு எல்லா துறைகளும் முடுக்கி விடப்பட்டிருக்கு. இது இல்லாமல் பேரலி அந்த செயலை நம்ம செய்யும் நிலையில் இப்போ வரும் 4-3 மாதத்தில் 2-3 டிப்ரெஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மெசேஜும் மக்களுக்கு போய் அதை தயார்படுத்துறது எங்களோட கடமை. அதையும் தயவு செய்து பண்ண போக இட் இஸ் அ மெடிக்கல் குவஸ்டின். அவங்க சாம்பிள் எடுத்திருக்காங்க இன்க்ளூடிங் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அளவுக்கு அவங்க பண்ணுவாங்க. அந்த அவை ரிட்ரீவ்ட் பாடி பார்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. மை ஹம்பிள் ரிக்வஸ்ட் இஸ் டெஃபினெட்லிங்க இட் இஸ் அகேன்ஸ்ட் எத்திக்ஸ் டு கோ டீப்பர். டெஃபினட்டாக போஸ்ட் ஆப்ரேட்டிவ் அனாலிசிஸ்னா அவங்க என்டிஆர்எஃப்க்கும் ஒரு ரிப்போர்ட் இருக்குது, SDRFக்கும் இருக்குது, ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் டீம்னு. ஏன் நாங்களும் அந்த போஸ்ட் டிசாஸ்டர் அனாலிசிஸ் பண்ணி அதில் இம்ப்ரூவ்மெண்ட் செய்யக்கூடிய ஸ்டெப்ஸு அதே மாதிரி ஒத்திகை பார்க்குறோம். அந்த ஒத்திகை பார்க்கும்பொழுது இந்த மாதிரி இந்த மனப்பாறையில் இந்த பெக்யூலியர் சேலஞ்சஸ் வந்திருக்குங்கிற சேலஞ்சஸுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறதையும் நாங்கள் பார்ப்போம். ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எக்யூப்மெண்ட் அவைலபிள் இன் இந்தியா அண்ட் இதே எக்யூப்மெண்ட் தான் சொல்லுவாங்க ட்ரினிடாட்லேயும் இதே எல்என்டியோட எக்யூப்மெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்கிற கருத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த அனாலிசிஸ் செப்பரேட்லி இட் வில் பி டன். பட் மீண்டும் நான் சொல்கிறது இந்த ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தயவுசெய்து வதந்திகளை நம்ப வேண்டாம். பேரிடர் நிவாரணம் பேரிடர் முயற்சியில் பணம் ஒரு இஷ்யூவாக இருக்காது. தயவுசெய்து யாருமே இப்போ பில்லை கேட்டுட்டெல்லாம் வரல. இது எல்லாமே வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்திகள் வதந்தி. இப்போ யார் ஸ்பாட்டுக்கு போகிறாங்களோ நீங்கள் நினைக்கிறீங்களாங்க அதோட உணர்ச்சி வரமான இப்போ பில்லை கொடுத்து எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லி யாருமே இது நான் எந்த இடத்துலையும் பேட்டி கொடுக்கல. இதெல்லாமே பேட்டி கொடுத்ததா அதே மாதிரி நிறைய செய்திகள் இப்படி நடந்தது அப்படி நடக்கிறது. தயவுசெய்து இந்த மாதிரி ஃபார்வர்ட் அதிகாரப்பூர்வமாக விசிபிள் அஃபிஷியல் பேட்டி கொடுத்தது தான் இது. ஃபீல்டு எல்லாரும் நேற்றைய தினம் இரவு வரைக்கும் டிமொபிலைஸ் பண்ணி அந்த ஒரு பக்கம் இந்த பக்கம்
குழந்தைய இறப்பு, இன்னொரு பக்கமும் இவங்களை டிமொபிலைஸ் பண்ணி அனுப்பி வச்சுட்டு தான் நாங்கள் வந்து பேரலி மாவட்ட ஆட்சியருக்கு சொல்லியிருக்கோம். தயவுசெய்து வி ஷுட் நாட் ஸ்ப்ரெட் ஃபால்ஸ் ரூமர்ஸ், ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் அண்ட் இது டெஃபினட்டாக போஸ்ட் ஆப்ரேட்டிவ் அனாலிசிஸின் அடிப்படையில் நாங்கள் வந்து உளியமற்றில் இந்த சம்பவம் மட்டும் இல்லை, எந்த ஒரு விபத்தும் இது பெரிய கேணிக்குள்ளே விழக்கூடியது அதுவும் ஒரு விபத்து. அதே மாதிரி இந்த பல்வேறு இஷ்யூஸ் வருது இல்லையா, விபத்து பேரிடரில் உயிர் இழப்பை தவிர்க்கவும் உயிர் பொருள் சேதத்தை தவிர்க்கும் நோக்கத்துடன் தான் இந்த ஸ்டேட் லெவல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்குங்க.